श्रीरामेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्गुरुपरम्पराये नमः. नेति सङ्कल्प अधिकरणते मुडिचिट्टोम். அந்த அதிகரணத்துல இந்த முக்தாத்மாவானவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா காரியத்தையும் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அத ஆக்ஷேபிச்சு பூர்வபக்ஷி கேட்கிறான், சங்கல்பத்தினால பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். இந்த சங்கல்பத்தினால பண்ணுவான்னு சொன்னாக்க அங்க நீங்க சொன்ன வாக்கியம் என்னது அப்படின்னா, அஸ்ய சங்கல்பாதீத பிதரஹா சமுத்திஷ்டந்தி அப்படின்னு சொன்னீங்க. அவனுடைய சங்கல்பத்தினாலேயே பித்ருக்கள் எல்லாம் எழுந்துகிறா அப்படின்னு சொன்னீங்க. இந்த வாக்கியத்தை தானே காமிச்சீங்க நீங்க. இந்த வாக்கியத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஏன் அப்படின்னா, இவன் யாரு? முக்தன், கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டவன். கர்மபந்தத்திலிருந்து விடுபட்ட ஒரு முக்தன் அல்பமான சுகத்தெல்லாம் ஆசைப்படுவானா? இவனுக்கு வந்து பித்ருக்களே இவன் ஆசைப்படுறான், மாதாவை ஆசைப்படுறான். அதுவும் எந்த பிதா? எத்தனையோ பிரகிருதி பிராகிருத ஜென்மங்கள்ல எத்தனையோ ஜென்மாக்களை எடுத்தான். அத்தனை ஜென்மாக்கள்ல எந்த எந்த தாயார்கள் எந்த எந்த தகப்பனார்கள் இருந்தாலும் அவன் அத்தனை பேரையும் இவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் அத்தனை பேரை வரா அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும் அது? ஏன் அப்படின்னா, இவன் சுத்தாத்மா தானே. முக்தாத்மானா சுத்தாத்மா. எந்த ஒரு அல்ப ஆசையும் இல்லாமல் எப்பொழுதும் எம்பெருமானையே நினைக்கக்கூடியவன், எம்பெருமானையே நினைக்கக்கூடிய ஒத்தன் எனக்கு அப்பா ஆகணும், எனக்கு அம்மா ஆகணும், எனக்கு குழந்தைகளா? அது இல்லையே. சின்ன பசங்க ஸ்கூல் போயிட்டாக்கா நாங்க பாடசாலை போனப்பெல்லாம் அப்பா இல்ல அம்மா இல்ல நடந்திருக்கோம் சின்ன பசங்க. அந்த மாதிரி வந்து இவன் எனக்கு முக்தன். இவன் இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நான் வந்து ரொம்ப இது பண்றேன், பாவம் பண்ணிருக்கேன், அந்த பாவங்கள் எல்லாம் எல்லாத்திலிருந்து நான் விடுபடணும், நான் விடுபட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுவும் ஆனந்தத்தை மாத்திரமே அனுபவிக்கணும், நிரதிசயமான ஆனந்தம். அதை ஒண்டிதான் நான் அனுபவிக்கணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவன் இந்த உபாசனத்திலேயோ உபாயத்தை சரணாகிலேயோ பிரவர்த்திச்சாயுமே. அப்படிப்பட்டவனுக்கு மோட்சம் கிடைக்கும் பொழுது எங்க அப்பா இருக்கட்டும் எங்க அம்மா இருக்கட்டும் இவன் ஆசைப்பட்டான்னாக்கா, அப்ப இவனுக்கு பிராகிருத சம்பந்தம் தான் வந்துருக்குது. உண்மையிலேயே இவனுக்கு மோட்சமே வரலன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால இங்க வந்து இந்த அப்பாவை ஆசைப்படுறார் அம்மாவை ஆசைப்படுறது இதெல்லாம் பார்க்கணும் இவாடெல்லாம் அப்படின்லாம் வரவே வராதே. அது எப்படின்னாக்கா, ஒரு சன்னியாசி இருக்கார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். அவர் விட்டுட்டு வந்தவர் தன்னோட கூட பிறந்தவாளை பார்க்கணும், தன் அப்பாவை பார்க்கணும், தன் அம்மாவை பார்க்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டேன்னு நினச்சிக்கோங்க, அது எவ்வளவு தவறா இருக்கும்? ஏன்னா எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு தானே சன்னியாசம் வாங்கிட்டு வந்தேன். அப்படிப்பட்டவர் இதை வந்து எதிர்பார்க்க கூடாது, இல்லை எதிர்பார்க்க மாட்டார். நம்ம இதீஸ்வரர் எல்லாருமே இந்த சிந்தனையே கிடையாது அவளுக்கு. எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலையும் சிஷ்யால ரட்சிக்கிறதுலையும் அதையே அவருடைய பிரவர்த்தி போகிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் நாம எல்லாம் அந்த இதீஸ்வரால கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால இந்த சிந்தனை இருக்கணும். மோக்ஷ திசையில கூட இவனுக்கு அது மாதிரிதான் இருக்கும். எப்பொழுதும் எம்பெருமான், எம்பெருமானையே நினைக்கணும், எம்பெருமானையே சேவிக்கணும், அவன் திருக்கல்யாண குணங்களையே நாம் அனுபவிக்கணும். அந்த மாதிரி சிந்தனைகள் தானே இவனுக்கு போகணும்.
அப்படி போகிற சமயத்துல நீங்க வந்து சங்கல்பத்தினாலேயே பித்ருக்களை பார்ப்பான். பிதர்லோக காமோ பவதி, மாதர்லோக காமோ பவதி அப்படின்னா ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு போறது சாந்தோக்கிய உபநிஷத்து 8வது பிரபாடகத்துல. அதனால அதை வந்து சொல்றான்னு சொன்னாக்கா எப்படி சரியா இருக்கும்? அது சரியவே சரியாவே இருக்காது. அதனால இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து இவன் எனக்கு தாயார் வேணும் தகப்பனார் வேணும்னு சொல்லிட்டு தன் சங்கல்பத்தினாலதான் அவளை உற்பத்தி பண்றான்னு அர்த்தமாச்சு. பொதுவாகவே அப்பா அம்மான்றது யாரு? என்ன எனக்கு யாரு ஜென்மாவை கொடுத்தாலோ அவதான் அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவுக்கே நான் அங்க போய் சங்கல்பத்தினால ஜென்மாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப எனக்கு அப்பா அம்மா அவா இல்லையே, நான் தான் அவளை அப்பா அம்மான்னு ஆயிடுவேன். ஏன்னா நான் தானே ஜென்மாவை கொடுத்தேன் அவளுக்கு, நான் சங்கல்பிச்சதுனால தானே அங்கே வரா அவ ரெண்டு பேரும், தாயாரெல்லாம் வரா தகப்பனார்கள்லாம் வரா அப்படின்னு சொன்னாக்கா என் சங்கல்பத்தினால் அவள்லாம் பிறக்கிறான்னு அர்த்தம் ஆயிடுவேன். அதனால இதெல்லாம் சரியானதே இல்லை. இது சரியானதே இல்லாததுனால இந்த சங்கல்பத்தினால வர்றதுன்றதே தப்பு. அதெல்லாம் காட்டிலும் இன்னொரு வித்து சொல்றாவாம், இவன் வந்து அசரீரி தானே, இவன் சரீரி இல்லையே. ஏன் அப்படின்னா உபநிடத்து என்ன சொல்லிடுத்தோ, நாவை சசரீரஸ்ததா பிரியா பிரியோகோ அபகதிரஸ்தி, அசரீரம் வா சொந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷத அப்படின்னு வாக்கியம் சொல்றது போல். அதாவது மொத்த உடம்போட சேர்ந்து இருந்தான்னு நினச்சுக்கோங்க, அவனுக்கு பிரியம், பிரியம்னாக புண்ணியத்தோட பலன் அர்த்தம், அப்பிரியம்னாக்க பாபத்தினுடைய பலன் அர்த்தம். உடம்போட ஒருத்தன் சேர்ந்து இருந்தான்னாக்க நகவை சசரீரஸ்ய, சசரீரஸ்ய சரீரத்தோடு கூடி இருக்கிறவனுக்கு பிரிய அப்பிரியோ, புண்ணிய படமான பிரியம் என்ன பாப படமான அப்பிரியம் என்ன, இவைகளுடைய அபகதிகி நாஸ்தி, அபகதின்னு விடுபடுதல் அது போறது, அது இல்லையே, அது மாதிரி இல்லவே இல்லை, போகாது. உடம்போட இருந்தானாக்கா அவனுக்கு போகாது. அது மாதிரி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷத, உடம்பு இல்லாம சுத்தாத்ம சுரூபத்தோட யார் இருக்கானோ அவனை புண்ணியத்தினுடைய பலனான பிரியமோ பாபத்தினுடைய பலனான அப்பிரியமோ இவைகள்லாம் தொடவே தொடாது அப்படின்னு சொல்றது. அதனால முக்தாத்மா அப்படின்னு சொன்னாக்க சரீரத்தோட கூடினவன்றது கிடையாது. அவன் சரீரத்தை விட்டுட்டு அசரீரியா இருக்கிற ஸ்திதான் அப்படின்னு அர்த்தம். அதனால இவனுக்கு வந்து அப்பா அம்மாவை பத்தி சிந்தனை ஏன் வரப்போறது? உடம்பே இல்லாதவன் தனக்கு உடம்பு கொடுத்த அப்பா அம்மாவை பத்தி ஏன் நினைக்க போறான்? அதனால இந்த போன அதிகரணத்துல நீங்க சொன்ன விஷயமே அபத்தமானது, தப்பு தப்பானதுன்னுட்டு இந்த அதிகரணத்தை பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறார். அதுலயும் யார் அப்படின்னா எல்லா ரிஷிகள். ரொம்ப சுவாரஸ்யமானது, பாதரிங்கிற மகரிஷி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லச்ச, பாதரீர் ஆச்சாரியோ மன்யதே, ஜெய்மினீர் ஆச்சாரியோ மன்யதேன்னு ஆச்சாரியரான பாதரி சாதிக்கிறார், ஆச்சாரியரான ஜெயமணி திருவள்ளப்படுறார் அப்படின்னு தான் சாதிக்கிறார் எம்பெருமானார். அவ்வளவு மரியாதை அந்த பாதரி மகரிஷி இத மாதிரி சொல்ற, உடம்புன்றதே கிடையாது இந்த முக்தனுக்கு. ஏன் அப்படின்னாக்க இவனுக்குதான் உடம்பு இருந்துட்டுனாக்கா புண்ணிய பாப்பம் வந்துருமே, புண்ணிய பாப்ப பலன் வந்துருமே. உடம்பே இல்லாதவன் வந்து தன்னுடைய தாயார் தகப்பனார் பத்தி எதுக்கு சிந்தனை பண்ண போறான்? அதனால இந்த சங்கல்பத்தினாலேயே பித்திருக்கள்லாம் வரா மாத்திருக்கள் வரா அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி என்ன, அந்த மாதிரி சொல்லவே கூடாது அப்படின்னு ஆக்ஷேபிச்சு இந்த அதிகரணம் வருது. அபாவாதிகரணம்னு இதுக்கு பேர். இந்த அதிகரணத்துல மூணு ரிஷிகள் மூணு விதமான அபிப்பிராயங்களை சொல்றார். முதல்ல பாதிரி மகரிஷி, இரண்டாவது ஜெயமினி மகரிஷி, மூணாவது வியாசர். ஜெயமினி மகரிஷி பாதிரி மகரிஷி என்ன சொன்னார்?
உடம்பு இருந்துருத்துன்னா புண்ணிய பாபம் இருக்குன்னு அர்த்தம். புண்ணிய பாபம் இல்லைன்னாக்கா உடம்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப இவனுக்கு வந்து முக்தாத்மாவோ இல்லையோ, உனக்கு புண்ணிய பாபம் இல்லையே, புண்ணிய பாபம் இல்லைன்னா உடம்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால இவனுக்கு புண்ணிய பாபம் இல்லாததுனால உனக்கு உடம்புன்றதே கிடையாது அப்படின்னுட்டு அவருடைய அபிப்பிராயமா இருக்கு. ஜெயமணி மகர்ஷி என்ன சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சரி, அதாவது புண்ணிய பாபங்கள் இருந்ததுன்னாக்கா உடம்பு இருக்கும், புண்ணிய பாபங்கள் இல்லைன்னா உடம்பு இருக்காது, அது சரிதான். ஆனால் முக்தி தசையில ஏகதா பவதி, திரதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, இத மாதிரி இவனுடைய இது இருக்கு பாருங்க, இந்த ஜீவாத்மா முக்தாத்மா இருக்கானே அவன் ஒன்னா ஆறாம், மூணா ஆறாம், அஞ்சு ஆகிறான், ஏழா ஆறாம், சகசிரதாபதி, ஆயிரம் ரூபத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றதே. இப்படி உபனிஷத் சொல்ற சமயத்துல அம்ப உடம்பு எடுத்துக்கிறான்னு தான் சொல்லணும் இங்க. ஏன்னா மொத்தனே ஆயிரமா ஆக முடியாது, மொத்த ஆயிரம் உடம்பு எடுத்துக்கலாம், தனக்கு எத்தனை உடம்பு வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம், அதுதான் அங்க சொல்றது. இன்னொன்னு ஜக்ஷன் கிரீடன் ரமமானகான்லாம் இருக்கு, சாப்பிடுறான், விளையாடுறான், சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த ஜக்ஷன் சாப்பிடுறதுன்றது உடம்பு இல்லாம சாப்பிட முடியுமோ, விளையாடுறதுன்றது உடம்பு இல்லாம விளையாட முடியுமா, அந்த மாதிரி ஆனந்தப்படுறதுன்றது உடம்பு இல்லாம முடியாதே. இவைகள்லாம் இருந்தாத்தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உடம்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சுருதி சொல்லெடுத்து உபனிஷத் வாக்கியமே அப்படி சொல்லெடுத்ததுனாக்கா அத ஒத்துக்க முடியாதே. இப்போ ரெண்டு ரிஷிகள், ஒருத்தர் உடம்பு இருந்துட்டாக்கா புண்ணிய பாப்பம் வந்துருமே, அதனால உடம்பை எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்டார். இன்னொருத்தர் உடம்பு இல்லைன்னாக்கா சாப்பிடுறதோ விளையாடுறதோ ஆனந்தப்படுறதோ அதெல்லாம் வராதே, அதெல்லாம் விரோதமா போயிடுமே அந்த ஸ்ருதி. இப்ப ரெண்டு ஸ்ருதிகள், ரெண்டு ஸ்ருதிகளும் பரஸ்பர விருத்தமா இருக்கு. உடம்பு இல்லாத விஷயத்த பாதரி எடுத்துட்டார், உடம்பு இருக்கிற விஷயத்த ஜெய்மினி எடுத்துட்டார். வியாசர் என்ன சொல்ல போறார் பாதராயணர் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு ஸ்ருதியும் பரஸ்பரம் விருத்தமே கிடையாது. நகவீ சுதரீரஸ்தா பிரியா பிரியோ அவகதிரஸ்தி அசரீரம் வாசந்தம் ந பிரியா பிரிய ஸ்பிருசத அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியம் அது வேற அர்த்தத்தை சொல்றது. அத மாதிரி ச ஏகதா பவதி, ச திரதா பவதி, பஞ்சதா பவதி இந்த மாதிரி வாக்கியங்களோ, ஜக்ஷன் கிரீடன் ரமமானகான்ற வாக்கியங்களோ அவைகள் வேற விஷயத்த சொல்றது. அதனால விருத்தம் இல்லை, விரோதமே கிடையாது பரஸ்பரம். பரஸ்பரம் விரோதம் இல்லைன்னாக்கா எதுக்கு அதை வந்து நம்ம ஒண்ணுத்த தள்ளுறது ஒண்ணுத்த எடுத்துக்கிறதுன்றது. அதனால ரெண்டுத்தையும் விஷய பேதாத்து கால பேதாத்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு வியாசருடைய திருவுள்ளம். இத ஏழு சூத்திரங்களால சுவாமி சூத்திரகாரர் சாதிக்கிறார் அழகான பாஷ்யம். சுவாமி தேசிகன் எட்டு ஸ்லோகங்கள்னால இங்க சாதிக்கிறார் இந்த அதிகரண சாராவளியில. ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம சேவிக்க போறோம், ஆச்சரியமான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும். அதுல இப்போ பாதரியினுடைய திருவுள்ளம் என்ன, பாதரி மகர்ஷி அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது ஏற்கனவே சொன்ன பாருங்க, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டிக்கிறான்னாக்கா இவன் சிருஷ்டிச்ச தாயார் தோப்பினார், இவனுக்கு தாயார் தோப்பினாரா எப்படி ஆவான், அவா இவனை பெத்துக்கிறா, இப்ப எங்க தாயார் தோப்பினா என்ன பெத்துண்ட, அதனால எனக்கு அவர் தாயார் தோப்பினாரா ஆனா, என் குழந்தைகளை நான் பெத்தேன்னா அதனால நான் அவளுக்கு தகப்பினாரான, என் கிரகணி தாயாரான, இதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப இதுவே விரோதமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ என்ன இது பண்ணினான்னாக்கா, அவ சங்கல்பிச்சு என்ன பெருத்துண்டான்னாக்கா, அவாதான் எனக்கு தாயார் தோப்பினாரா இருக்க முடியுமே தவிர்த்து நான் அவளுக்கு இருக்க முடியாதே, அதனால அதை அதை எப்படி சொல்ல முடியும். இன்னொன்னு இப்போ இவனுக்கு என்ன ஆசை,
இவனுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும்னுட்டு அது இவனே சங்கல்பிச்சுட்டு போறான். சங்கல்பத்தினாலே வந்துடுறதே அப்படி இருந்துச்சா அந்த பித்ருலோக காமா அந்த பித்ருக்கள் எல்லாரும் இங்க வருவான்னு சொல்லணும். அதெல்லாம் வேண்டாமே. இவன் நினைச்ச மாத்திரத்துல அவன் வந்து அவனை சிருஷ்டிச்சு அவரை சிருஷ்டிச்சுடுவான் இவன். ஏன்னா இவன் தான் சர்வஜன் சர்வசக்தன். அத மாதிரி இவன் சத்திய சங்கல்பன் இவன். அப்படிப்பட்டவன் அதை பண்ணிட்டு போவானே. அதனால இவன் வந்து இந்த மாதிரி பித்ருக்கள் அதுவும் பிராகிருதமான பித்ருக்கள்லாம் அவன் அபேட்சிக்கவே மாட்டானே. அவனுக்கு தான் அது பிடிக்காதே. அவன் அதெல்லாம் விட்டுட்டு அப்ராகிருதம் தானே தனக்கு வேணும்னு வந்திருக்கான். அப்ராகிருதம் தான் தனக்கு வேணும்னு வந்தவனுக்கு இந்த பிராகிருதமான சம்பந்தத்தை அவன் கேட்பானா? அதனால அது கேட்கவே வேண்டியதில்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இந்த பித்ருக்கள்லாம் இருக்காளே பிராகிருதமான பித்ருக்கள், இவன் ஆசைப்பட்டான் இந்த முக்தன் எனக்கு என்னுடைய தாயார் தகப்பனார்லாம் வரணும்னு ஆசைப்பட்டான். உடனே அவன் அங்க வரான்னு சொன்னாக்கா அது பரமபதம் தானே. பரமபதத்துல போய் இவாள்லாம் எப்படி வருவா? பரமபதிக்கு வாழ்வு, ஏன்னா இவாள்லாம் பாபிகள் தானே. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் எல்லாரும் உபாயத்தை அனுப்பிச்சவா இல்லையே. அதனால இவாள்லாம் எப்படி வரணும்? பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் அவள்லாம் ஏ சேஹ பிதரஹ ஏ சனேஹ அப்படின்னு நம்ம தர்ப்பணம் பண்றோம். நாம இங்க இருக்கிற வரையும் நமக்கு அப்பாக்கள் நம்ம தாயார்கள் தோப்பனார்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே இவாள்லாம் தோப்பனார் தாயார்கள் ஏதோ கர்ம சம்பந்தத்தினால இந்த லோகத்துல நமக்கு தாயார் தோப்பனார் அப்படின்னு இவா இருக்கா. இல்லாத போனாக்கா அந்த இதுவே வராதே நமக்கு, அது இதுவே வராது. ஆதரனான கர்ம சம்பந்தத்தினால வந்தவாதான் இவா. ஆகவே இவன் வந்து பரமபதத்துக்கு வருவான்னு சொல்லவே முடியாதது. இன்னொன்னு, இவன் சர்வஜ்ஞன் இல்லையோ? சத்தியசங்கல்பன் சர்வஜ்ஞன் நீங்க சித்தாந்தம் சொல்றீங்கோ? அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இவனுக்கு சக்தி உண்டு. சர்வஜ்ஞன் சத்தியசங்கல்பன் சர்வசக்தன் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு. அதனால முக்காலங்களிலையும் நடக்கிறத நடக்க போறத நடந்ததை எல்லாத்தையும் பார்க்க முடியும் இவனால. அப்படிப்பட்டவன் போய் இதை மாதிரி அபேட்சிப்பானா? அவன் அவள்லாம் வரணும்னு அப்படியே அப்படியே நினைச்சு பார்த்தாலே அவள் வந்துருவாள். இவெல்லாம் பார்த்து இல்லாம இவன் அப்படி இருக்கச்சே ஒரு சங்கல்பம் பண்ணி அங்கேருந்து வரவழைக்கணும்னா? அதனால வரவே வேண்டியது இல்லை. அது இன்னொன்னு, அந்தந்த தாயார் தகப்பனார்கள்லாம் இருக்காளே அவாவா தன்னுடைய கர்ம பலத்தை அனுபவிக்கிறது தான் எல்லாரும் இருக்கா. அவள்லாம் இதுக்கு வந்துள்ள, எல்லாரும் மோட்சத்துக்கு வரலையே. ஏன்னா எல்லா தாயார் தகப்பனாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய யதீஸ்வரர். அவருடைய திருத்தகப்பனார் அவர் சரணாகதியே பண்ணிக்கல, பெரிய யதீஸ்வரர். அவர் திருத்தகப்பனார் வந்து சரணாகதியே பண்ணிக்கலையா? இப்போ அவருடைய கதி என்ன? இது வந்து பிரசித்தமானது. அதனால இப்ப அவ பெரிய பண்டிதர் தான், பெரிய ஈஸ்வரர் தான். எத்தனையோ ஆச்சாரியால் எத்தனையோ பண்டிதாளுக்கு எத்தனையோ பாமராளுக்கு சரணாகதெல்லாம் பண்ணி வச்சவர் இந்த ஈஸ்வரர். ஆனா அவருடைய திருத்தகப்பனார் பரண்யாசமே பண்ணிக்கல அப்படின்னாக்க, அப்போ அந்த தகப்பனார் சுவாமியும் பரண்யாசம் ஆகல, அதனால அவர் மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டாரு. இப்ப அவ என்ன பண்ணுவா? அவள்லாம் தன்னுடைய கர்ம படத்தை தான் அனுபவிச்சுருப்பா. கர்ம படத்தை தான் அவன் அனுபவிப்பா. அப்படிப்பட்டவாளை போய் என் மோஷத்துல முக்தி செய்யற சேவை குண்டத்துக்கு வந்து உன் மஞ்சள் எனக்கு காமிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னா வர முடியுமா அவனால? அதனால இது எப்படி இருந்தது? அதனால இந்த இடத்துல இந்த சத்தியசங்கல்ப அசு சங்கல்பாதேவ அப்படின்றது அர்த்தம்னா நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்தி சொல்ற மாதிரி அர்த்தம் வரக்கூடாது. அதனால பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில பேர் அவாளுகள்லாம் இவன் சங்கல்பம் பண்றானோ, இந்த பிரகிருதி மண்டலத்துல சில பேர் இருக்கா, அவளுடைய அப்பா அம்மானா வரட்டும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பாருங்க நாம இப்ப பிரகிருதி மண்டலத்துல இருக்கோம். நாம பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற சமயத்துல நமக்கு எத்தனை ஜென்மாக்கள், கோட்டானு கோடி ஜென்மாக்கள் நமக்கு இருக்கு.
எந்த ஜென்மாவில யார் நமக்கு அப்பா வாழ்ந்தார் யார் தாயாரா இருந்தா நமக்கு எதுவும் தெரியாது. நாம ஆசைப்படலாம் இல்லையோ, அந்த சமயத்துல முக்தாத்மா சங்கல்பிப்பானான், இந்த மனுஷன் அவன் அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறானே, அதனால அவனுடைய பித்திருக்கள் எல்லாம் எழுந்திருக்கட்டும் வந்து நிக்கட்டும் அவளுக்கு வரிசையா அப்படின்னு சொல்லுவ நினைச்சுப்பானா, அதுல இவன் வருவான் பித்திருக்கள்லாம் வருவா அவளுக்கு, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு போலாமே தவிர்த்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி முக்தி திசையில் அது வேண்டியதில்லை. அதனால ஏன் அது உத்தேசம் என்னன்னாக்க இதான் பாதிரியுடைய திருவள்ளம், உடம்பே கிடையாது, உடம்பு இல்லாதவனுக்கு தனக்கு இதுல பிரகிருதி மண்டலத்துல உடம்பு கொடுத்தவனை பத்தி எதுக்கு சிந்தை, தனக்கே உடம்பு இல்லை, தனக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்குச்சு நமக்கு உடம்பு வந்தது, அந்த உடம்பெல்லாம் கொடுத்த தாயார் தோப்பனாரை பத்தி இவன் ஏன் நினைக்க போறான், இவனுக்கு எதுக்கு அதெல்லாம், அதெல்லாம் தேவையே இல்லை அது. அதனால பாதாரியனுடைய அபிப்பிராயம் இது மாதிரியா இருக்கு. அதுக்குதான் அசரீரம் வாசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தன்னா என்ன அர்த்தம், அசரீரியா இருக்கிறது தான் முக்தன், சசரீரியா இருந்தான்னாக்கா அவன் முக்தன் இல்ல பத்தன், அவன் முக்தன் இல்ல அவன் பத்தனாதான் இருப்பான். அதனால சசரீரத்வம் பத்தத்வம், அசரீரத்வம் முக்தத்வம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அசரீரியா இருக்கிறதுனால இவன் முக்தனா இருப்பான். இப்ப அசரீரியா இவன் போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க, அவன் ஏன் வந்து இதெல்லாம் நினைக்க போறான், அதனால அது தேவையே இல்லை அது. இன்னொன்னு இவன் சசரீரியா இருந்தான்னாக்கா இவனுக்கு புண்ணிய பாபங்கள்லாம் நிச்சயம் இவனுக்கு இருந்துட்டே இருக்கும், அதை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம், நம்மெல்லாம் எத்தனையோ ஆத்துக்கு போயிருப்போம், பகவத் சங்கல்பம் எத்தனையோ பேர் பரமபதிப்பா அதெல்லாம் நாம பார்த்துருக்கோம், ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருப்பா, அந்த உடம்புல ஜீவன் இருக்கிற பரியந்தம் அந்த மூஞ்சி உடம்பெல்லாம் பார்க்கச்சே கண்ணாமான் இருக்கும், ஏன்னா அந்த உடம்புனுடைய கஷ்டங்களை அனுபவிக்க முடியாம ரொம்ப அல்லாடி போய் மூஞ்செல்லாம் சுருக்கம் வந்து அப்படி அப்படி இருப்பா. ஆனால் அவ பரமபுரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வகையில் அந்த உடம்புல அந்த இதெல்லாமே போயிடும், அந்த இதெல்லாமே போயிடும், அந்த உடம்புல வந்து இதுவே சுருக்கோங்கெல்லாம் போய் அப்படியே எப்பாடி என்னை விட்டா விட்டுட்டா என்னை நிம்மதியா விட்டுட்டா நான் நிம்மதியா நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற சிந்தனை வந்தா மாதிரி இருக்கும். அடைய நடவு வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்திருக்கேன். அத மாதிரி புண்ணிய பாபத்தினுடைய சம்பந்தங்கிறது என்னன்னாக்கா இதுதான், ரொம்ப பிராகிருத மண்டலத்துல பிரகிருதி மண்டலத்துல இந்த உடம்போட சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் அதுதான் இது. அதனால இது முக்கியம், இது முக்கியம். ஆகவே பாதிரி மகர்ஷியானவர் இப்படி திருவள்ளப்படுறாரு, அதனால இவன் வந்து ஆசைப்படவே மாட்டான் இதெல்லாம். அதனால கர்மவசத்துவத்தையே கொண்டு வந்துடும், சித்தாந்தி சொல்ற மாதிரி உத்துண்டாக்கா உடம்பு இருக்குன்னு சொன்னாக்கா அவனுக்கு கர்மவசியத்துவம் சம்சாரித்வம் அப்படின்லாம் வந்துடும், அது பெரிய தோஷம், அது வரக்கூடாது. அதனால பாதிரி மகர்ஷியுடைய திருவள்ளம் முக்தி திசையில உடம்பு கிடையாது. அப்புறம் இந்த இது வந்து ஏன்னா அதுக்கு ஸ்ருதி வந்து நரபை சுசரீர சுதாக பிரியா பிரியோகோ அபதரஸ்தி அதுதான் வச்சுட்டு அவர் பிரவர்த்திக்கிறார். ஆனால் ஜெயமணி மகர்ஷியுடைய திருவுள்ளம் வேறையா இருக்கு, நகவே சுதரீர சுதா பிரியா பிரயோக அபதரஸ்தின்னு சொல்றமே அது என்ன தெரியுமா, பிரகிருதி பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்பு விஷயம் அது, அந்த உடம்பு இருந்ததுன்னாக்க இவனுக்கு புண்ணிய பாபங்களுடைய பலன்கள் பிரியமோ அப்பிரியமோ சுகமோ துக்கமோ அது விடாது,
இந்த உடம்பு எனக்கு இருக்கிற பரியந்தம் புண்ணியபாபத்தினுடைய இது அது பலன்கள், அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால பிராகிருத சரீர விஷயம் அது. அந்த பிராகிருத சரீரம் போயிடுத்துனாக்க அசரீரம் வாசந்தம் ந பிரியா பிரிய பிரசுதக. உடம்பு இல்லாதவனுக்கு புண்ணிய பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு சொன்னாக்க அப்போ பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது வராதுன்னு அர்த்தம். பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற உடம்பு போயிடுத்துனாக்க ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. அதனாலதான் பாருங்க இங்கேன்னு இவன் கிளம்புறான், அது முக்தனோ அல்லது அமுக்தனோ சம்சாரியோ சொர்க்கலோகத்துக்கு போனாதான் போக ஆரம்பம். இங்கேன்னு அங்க போற பரியந்தும் அனுபவம் கிடையாது. அந்த மாதிரி சொர்க்கத்துல போகத்தை அனுபவிச்சு முடிச்சுட்டான், அங்கேன்னு திரும்பி வரான், திரும்பி வரச்சும் அவனுக்கு போகம் கிடையாது. இங்க வந்து மாத்திரா மாதாவினுடைய கர்ப்பத்துல எப்ப இவன் வரானோ அப்பதான் இவனுக்கு ஆரம்பிக்கும் அந்த சுகதுக்காதிகள்லாம் அனுபவிக்கிறது தான். அதனால ஏன்னா அந்த சமயத்துல சூக்ம சரீரம் தான் இருக்கு, ஸ்தூல சரீரம் இல்லை. முக்தாத்மாவுக்கும் அப்படிதான், மோட்சத்தை அனுபவிக்கிறதுன்றது எப்போ அப்படின்னு சொன்னாக்க அந்த பரமபதத்துக்கு போனவனதான், விரஜாநதி தாண்டி பரமபதத்துக்கு போனவனதான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். அதனால ஜெயமணி மகரிஷி என்ன திருவள்ளப்படுறார் அப்படின்னு சொன்னாக்க, இந்த முக்தாத்மா பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய உடம்பு அதை விட்டுட்டான்னாக்கா அவனுக்கு புண்ணிய பாபங்கள்னா போயிடும். அதனால புண்ணிய பாபங்களுடைய ஸ்பர்ஷமே வராது அப்படின்னு நட்டு ஜெமினி மகர்ஷியே திருவுள்ளம். அதனால என்ன எடுத்து சரீரம் இல்லைங்கிறது பிராகிருத சரீரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்துலதான் கொண்டு போகணும். ஏன் அப்படி சொல்லாட்டா என்ன விரோதம் அப்படின்னா, ச ஏகதா பவதி திருதா பவதி சத்ததா பவதி சகசிரதா பவதினா இருக்கே, அப்போ ஒரு சரீரம் மூணு சரீரம் அஞ்சு சரீரம் ஏழு சரீரம் ஆயிரம் சரீரம் அப்படின்னா இருக்கு, இத்தனை சரீரமா இருக்கிறதுன்றது. அதாவது ஒன்னா ஆறான் மூணு ஆகிறான் அஞ்சாக ஆகிறான் ஏழாக ஆகிறான் ஆயிரமாக ஆகிறான் இருக்குது. இவன் அப்படி சொன்னாக்க இவன் அணுதானே, ஜீவன் அணு, அணுவான ஜீவன் ஆயிரம் எப்படி எடுத்துக்க முடியும், மூணு எப்படி எடுத்துக்க முடியும், அஞ்சு எப்படி எடுத்துக்க முடியும், ஏழு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால அதெல்லாம் எடுத்துக்கல, வெறும் உடம்ப தான் எடுத்துக்கிறான். அவனையும் ஆயிரம் ஆகல, ஆயிரம் உடம்போட கூடினவனா ஆகிறான். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல போறேன் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறேன். அதனால ஆயிரம் உடம்பை உடையவனாக இவன் இருக்கான், அந்த மாதிரி கணக்கு அதை வச்சுக்கணும். அதனால சரீரத்தை வச்சுதான் இந்த எண்ணிக்கை ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஆயிரம்ன்றது சரீரத்தை வச்சுட்டு தான் வந்ததே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு வரல. ஒரே ஒரு ஜீவனே ஆயிரமா எப்படி ஆக முடியும், அவன் மொத்தம் தானே. அதனால ஆயிரம் உடம்பு இருக்கு அப்படின்ற அர்த்தத்தை தான் இங்க கொண்டு போகணும். அதனால ஜெயமணி மகர்ஷி என்ன சொல்றேன் இது, அது மட்டும் இல்ல ஜக்ஷ ஜக்ஷன் கிரீடன் அவமானங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இப்போ விளையாடுறது சாப்பிடுறது ஆனந்தப்படுறது இவைகள்லாம் உடம்பு இல்லாம வரவே வராது. உடம்பு இல்லாம வராதனால அவன் இந்த உடம்ப வச்சுட்டுதான் பண்ண முடியும், அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. ரெண்டாவது நடிகையே பார்த்தோம், இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற கைங்கரியத்தெல்லாம் அனுபவிக்க போறான். அந்த கைங்கரியத்தெல்லாம் அனுபவிக்கணும்னாக்க அவனுக்கு என்னமா இருக்கணும், என்னமா இருக்கணும் அப்படின்னா உடம்பு இருக்கணும். சிலது மனதனாலேயே அனுபவிக்கலாம், ஞானத்தினால மனசு நூட்டேன் தப்பு, ஞானத்தினால அனுபவிக்கலாம் அது சரீரம் இல்லாமல். ஆனால் சரீரத்தை கொண்டே சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையோ, சரீரத்தை கொண்டே சாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த கைங்கரியங்கள்லாம் சரீரத்தை கொண்டுதான் அனுபவிக்க முடியும். அதனால தேவனி மகர்களுடைய திருவுள்ளம் இதுதான், எப்பொழுதும் இந்த உடம்போட கூடினவன்தான் அங்க முக்தி திசையில ஜீவன், முக்தாத்மா உடம்போட கூடினவனாகவே இருப்பான்.
அப்படின்னுட்டு ஜெயமணி மகரிஷி சொல்றாரு. அது இப்படி ரெண்டு ரிஷிகள் ரெண்டு ஸ்ருதிகள் சொன்னதை வச்சுட்டு அவ வாதம் பண்றா. இப்ப வியாசருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, சங்கல்ப பேதத்தை வச்சுட்டு ரெண்டும் இருக்கலாம். சங்கல்ப பேதம், சங்கல்ப பேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உடம்பு போகணும்னு அவன் சங்கல்பிச்சான்னாக்க உடம்பு இருக்கும். எனக்கு உடம்பு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா சங்கல்பிச்சான்னாக்க அவனுக்கு உடம்பு இருக்காது. ஆக இவனுக்கு சரீரம் வேணும்னு ஒரு சங்கல்பம் இருந்தது. சரீரம் இருக்காது, இவனுக்கு சரீரம் இருக்காது. அதனால சரீரம் இருக்கு, இந்த சங்கல்ப பேதத்தினாலதான் இதை ஒத்துக்கணும். அதனால இப்போ இருத்தல் இன்மை ரெண்டுத்தையுமே ஒத்துன்னு போயிட்டார் வியாசர். அப்ப உடனே கேள்வி வந்துடும், ரெண்டுமே எப்படி ஒத்துக்க முடியும்? ஒண்ணு இருக்கிறதுன்னு சொல்லணும், இல்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். இருக்கு இல்ல அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒருத்தர் ஒத்துண்டேருனாக்கா அது எப்படி சரியா ஆகும்? சரியாகாது. அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் தானே, பாவம் அபாவம். பாவம்னா இருக்கிறது, அபாவம்னா இல்லாமை. இந்த பாவமும் அபாவமும் பரஸ்பர விருத்தம் ஒன்றும், பரஸ்பர விருத்தமான இவைகள் ஒண்ணு ஒரே சமயத்துல சேர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க, அதற்கு அவர் சொல்ற, நாங்க வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்றோம், அது சங்கல்ப பேதத்தினாலதான். ஒரே சமயத்துல ரெண்டு சங்கல்பமும் இருக்காது, காலபேதம் இருக்கலாம். ஏன்னா பெருமாளை பத்தியே நம்ம சொல்றோம், பெருமாள் சிருஷ்டிக்கிற, ரட்சிக்கிற, சம்ஹரிக்கிற. இப்ப சிருஷ்டிக்கிறதும் ரட்சிக்கிறதும் சம்ஹரிக்கிறதும் மூணும் ஒரே காலத்திலேயே இருக்கும், ஒரே காலத்துல இல்லையே. இது பிரகிருதி மண்டலம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி முக்தாத்மா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, தனக்கு எப்ப சரீரம் தேவைன்னு தோன்றதோ அப்ப சரீரத்தை சிருஷ்டிக்கிறான். எப்போ தனக்கு சரீரம் தேவையில்லைன்னு சொல் நினைக்கிறானோ அப்போ சரீரத்தை விட்டுடுறான், சிருஷ்டிக்கலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்ப உடனே சரி, இப்ப சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன, இருக்கு இல்ல அப்படிங்கிறது ரெண்டும் ரெண்டு ரிஷிகள் சொல்றா. அப்போ ரெண்டு ரிஷிகள் சொன்னதை ஒத்துண்டதான் நான் எடுத்து, பாதரி சொன்னதையும் ஒத்துண்டேன், ஜெய்மினி சொன்னதையும் ஒத்துண்டார் சூத்திரகாரன். அப்ப ரெண்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஆச்சு, ரெண்டுமே ஒத்துண்டதுனால ரெண்டு ரிஷிகள் சொன்னதே ஒத்துண்டிருக்க. அப்படியான இவா ரெண்டு பேரையும் கண்டனம் பண்ற அப்படிங்கிறது சரியா இருக்குமா? கண்டனம் பண்ணலையே. இப்போ சூத்திரகாரன் ரெண்டு பேர் சொன்னதையும் தான் ஒத்துண்டிருக்க, ஆனா இப்ப கண்டனம் பண்ற மாதிரி தான் இப்ப நீங்க சொல்றீங்கோ. விமர்சிக்கிற சூத்திரகாரன் வந்து வியாசன் ஜெய்மினி சொன்னதையும் பாதிரி சொன்னதையும் நிரசிக்கிற அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. அதனால அது விருத்தமா இருக்குது. அது ரெண்டு பேர் சொன்னதையும் அங்கீகரிச்சுட்டார், அங்கீகரிச்சுட்டு அவ ரெண்டு பேர் மதத்தையும் நிரசிக்கிறேர் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு சமாதானம் அத ரொம்ப சுலபமான விஷயமா சொல்றார். ஜெய்மணி சொன்னதையும் ஏத்தண்டார், பாதிரி சொன்னதையும் ஏத்தண்டார், ரெண்டுத்தையும் ஏத்துட்டு இருக்க. அதுல என்ன விரோதம், எதை நிரசிச்ச அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு பேர் என்ன பண்ணா ஒரு பட்சத்தை பிடிச்சுட்டா, ஒரு பட்சத்தை தள்ளிட்டா. பாதர் என்ன சொன்னார், நாங்க சொன்னதுதான் சரி, உடம்பு இல்லை, முக்தி தசையில உடம்பு பண்றதே கிடையாது அப்படிங்கிறது தான் பாதரையினுடைய திருவுள்ளமா இருக்கு. அது ஒண்டிதான் அவர் நியமம் பண்றார், ஏகத்தர நியமனம் அவதாரணம். ஒன்னு ஒண்டிதான் சரி, இன்னொன்னு கிடையாதுன்னு அவர் சொன்னார் பாதரி. ஜெயமணி மகரிஷியோ உடம்பு இருக்கிறதுன்றதுதான் சரி, உடம்பு இல்லைன்றதே கிடையாதுங்க, எப்பொழுதும் உடம்பு இருக்கு அப்படின்னு தான் அந்த இடத்துல அர்த்தம் வந்தது. அதனால சரீரம் எப்பொழுதும் இருக்குன்னு அவர் தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க பார்க்கிறார். அந்த நியமம் பண்றா பாருங்க,
ஒரு ஒரே ஒரு பட்சத்திலேயே நிலையானது நியமம் பண்றாளே அந்த நியமத்தை தான் எப்ப நிரசிக்கிறார் சூத்திரக்காரர் சூத்திரக்காரர் நிரசிக்கிறது இதுதான் நியமத்தை நிரசிக்கிறார் நியமம் பண்ண பண்ணாதீங்க ஒண்ணுதான் உண்டு ஒரு பட்சம்தான் சரி இன்னொரு பட்சம் தப்பு அப்படின்னு நியமம் பண்றது ரொம்ப தவறு அந்த நியமமானது என்னைக்குமே வரவே வராதது அப்படின்னா இப்ப எப்படி சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னாக்க நிலைகள் நிலைகளை வச்சுட்டுதான் இப்போ ஜெய்மினி சொன்னதுலயே பாருங்க ஏகதா பவதி திரதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹசிரதா பவதி வரிசையா சொல்லுன்னு போறேன் ஸ்ருதி சொல்றது இப்போ ஒரு சரீரத்தோட நீ இருக்கிற சமயத்துல மூணு சரீரம் வராது மூணு சரீரம் இருக்கிற ஒரு சரீரம் நிக்காது அதுல ஒண்ணு உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரி அஞ்சு சரீரம் இருக்கிற இவைகள் இருக்காது ஒன்னோ மூணோ இருக்காது ஏழு இருக்கிற ஒன்னும் மூணு அஞ்சு இருக்காது ஆயிரம் இருக்கிற இவள் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி சரீரம் இருக்குன்ற பட்சத்திலேயே கூட ஒன்னு இருக்கச்சே மூணு இருக்காது மூணு இருக்கச்சே அஞ்சு இருக்காது அஞ்சு இருக்கச்சே ஏழு இருக்காது இப்படிதானே நம்ம பாக்குறோம் ஏன் அது அது எப்படி எப்படின்னா தசா பேரும் நிலைகள் ஒரு சரீரம் இருக்கக்கூடிய நிலை வேறு அது வேற காலம் மூணு சரீரம் இருக்கிற காலம் வேற அஞ்சு சரீரம் இருக்கிற காலம் வேறு இந்த மாதிரிதான் நம்ம சொல்லிட்டு போறோம் அதனால உடம்புனுடைய இருத்தல் அவைகளுடைய நிலைகள் இருக்கு பாருங்க அந்த தசா பேதம் இது சரீரம் இருக்குச்சேவோ ஒத்துக்கணும் சரீரம் சர்வாத்மா உண்டுன்னு சொல்ற ஜெய்மினி அவரே கூட இதை ஒத்துண்டுதான் போகணும் ஒரு சரீரம் இருக்கு மூணு சரீரம் இருக்கு அஞ்சு அந்தந்த காலகட்டத்துலதான் அது அவனுடைய சங்கல்பம் அனுகணும் அந்த முக்தாத்மா எனக்கு ஒரு சரீரம் இருக்கட்டும் மூணு சரீரம் இருக்கட்டும் அஞ்சு சரீரம் இருக்கட்டும் இதெல்லாம் அந்தந்த காலம் எந்த காலத்துல எந்த சங்கல்பம் இருக்கோ அந்த சமயத்துல அது இருக்கு அப்படின்னு தான் அந்த இடத்துல திருவுள்ளம் அதுதான் சொல்லி சொல்றது அது அதனால இப்ப என்னாச்சு சரீரம் இல்லைன்னு ஒண்ணு சொன்ன பாதிரி அதுவும் ஒரு நிலை ஒரு தசாபேதம் அந்த தசையில அது இருக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அழகா சங்கீதம் பாட்டு பாடுற ஒருத்தர் அப்ப காது இருந்தாதான் அதை ரசிக்க முடியும் ஸ்ரோத்ரேந்திரியம் ஒருத்தர் வந்து அழகா நாட்டியம் ஆடுறார் அதுக்கு கண்ணு இருந்தாதான் ரசிக்க முடியும் ஒருத்தர் அற்புதமா தலையை பண்ணி போடுறார் அதுக்கு நாக்கு இருந்தாதான் சாப்பிட முடியும் இப்ப இந்த லோகத்துலதான் பிரகிருதி மண்டலத்துலதான் இந்த இந்திரியங்களுடைய அபேட்சை இந்த உடம்புனுடைய அபேட்சை இதெல்லாம் இருக்கு அனுபவிக்கிறது ஆனால் இவன் வந்து ஞானீக சக்ஷு இவனுக்கு கண்ணுதான் ஞானம் அதாவது ஞானம் தான் இவனுக்கு கண்ணா இருக்கு முக்கிய திசையில ஞானத்தை கொண்டே அப்பவே அனுபவிச்சிருவான் அந்த ஞானத்தாலேயே கேட்பான் பார்ப்பான் ருசிப்பான் எல்லாத்தையும் பண்ணிப்பான் எல்லாம் அவனால முடியும் ஞானத்தை கொண்டே பண்ண முடியும் ஏன்னா அதான் முக்தாத்மா ஏன்னா சர்வஜன் சர்வசக்தன் சத்து சங்கல்பன் இது மூணுமே அவனுக்கு இருக்கிறதுனால அவனால எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இன்னொன்னு ஞானம் விகசிதமா இருக்கு விபுவா இருக்கு அந்த சமயத்துல இவன் அணுவா இருந்தாலும் அவனுடைய ஞானமானது விகசிதம் சங்கோஜமே இல்லை இதுதான் மோட்சத்தை செய்ய நமக்கு பலனே ஏற்கனவே நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர் அது மாதிரி பாஷக்காரர் தேசிகன் எல்லாம் சாதிச்சிருக்கா நம்ம பார்த்திருக்கோம் அதனால இத்தனை அனுபவம் நமக்கு இருக்கு அங்க ஆகவே ஞானத்தை கொண்டே அனுபவிக்கும் பொழுது அப்ப சரீரம் தேவையில்லை சரீரத்தை கொண்டு அனுபவிக்கச்ச ஞானம் கூட இருக்கும் ஏன்னா ஞானம் எல்லாம் அனுபவிக்க முடியாதே அதனால ஞானமும் வேணும் சரீரமும் வேணும் சில சமயங்கள்ல பல சமயங்கள்ல சரீரம் இல்லாட்டா கூட தன் ஞானத்தை கொண்டே அனுபவிப்பான் இதெல்லாம் நிலைகள் தான் இந்த நிலையை வச்சிருந்தான் அந்த தசைகள் அந்தந்த தசைகள் ஸ்டேஜஸ் அதை வச்சுன்றதாய் அவன் பிரவர்த்திப்பான் அப்படி பிரவர்த்திக்கிறதுனால இதெல்லாம் சரியா போயிடுறது இல்லையே நாங்க பாதிரி சொன்னாரு
கர்ம விஷயத்தோன்னு ஒண்ணு இருக்குது, கர்ம விஷயத்தோன்னு ஒண்ணு வந்துருமே, உடம்பு இருந்ததுன்னாக்க கர்ம விஷயத்தோன்றது உண்டு. அந்த கர்ம விஷயத்தம் வந்துட்டோம்னாக்க பிரகிருதி மண்டல சம்பந்தம்னு ஆயிடும், திருப்பி சம்சாரியா போயிடுவான். இவன் அப்பாவை பாக்குறான் அம்மாவை பாக்குறான்னு சம்சாரி தான் அது. அந்த மாதிரி சொல்லிட்டாக்கா அது விரோதம் இல்லையோ. அதனால முக்தி திசையிலையும் இவனுக்கு உடம்பு இருக்குது, அப்பா அம்மாவை பாக்குறான், இதெல்லாம் சொன்னாக்கா சம்சாரி திசைன்னு ஆயிடுமே, அது விரோதமாச்சு. அதனால பாதிரி சொல்றது சரியா இருக்கே அப்படின்லாம் கேட்டா அதுவும் தப்பு. கர்ம விஷயத்துன்றது கிடையவே கிடையாது இவனுக்கு, அதை நிறைய இடத்துல சொல்லிட்டோம். இன்னொன்னு, உடம்பு இருந்தா தான், இருந்தா கர்ம விஷயத்துவம் இருக்கும்னு வியாப்தி கிடையாது. எங்கெங்க உடம்பு இருக்கோ அங்கெல்லாம் கர்ம விஷயத்துவம் கிடையவே கிடையாது. எங்கெங்க கர்ம விஷயத்துவம் இருக்குதோ அங்கெல்லாம் உடம்பு இருக்கும்னு சொல்லலாம், ஆனால் எங்கெங்க உடம்பு இருக்கோ அங்கெல்லாம் கர்ம விஷயத்துவம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, முக்தி திசையில அவனுக்கு உடம்பு இருக்கு ஆனா கர்ம விஷயத்துவம் கிடையாது. அதுக்கு உதாரணம் எம்பெருமானே, பெருமானுக்கு உடம்பு இருக்கு, உடம்பு இருந்தா கூட அது நபஸ்ய பிராகிருதா முக்தி மாம்சமேதோஸ்தி சம்பவா அப்படின்னு இருக்கு. இந்த பெருமானுக்கு திருமையன் இருக்கு, திவ்யமங்கல விக்கிரகம், அது நமக்கு உடம்புல, நம்ம உடம்புல இருக்கா மாதிரி மாம்சம் எலும்பு நரம்பு இதெல்லாம் இருக்கிறது இல்ல. அது அப்ராகிருதமான திறமையினே, அது அப்ராகிருதமான திறமை. கீதையில அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறார் பெருமான். அதனால இவர் ஆசைப்பட்டு எடுத்துக்கிற ஐச்சிகம், அவரையே ஆசைப்பட்டு எடுத்துக்கிற உடம்பு அது. நம்ம அப்படி இல்லையே. நவக்தம் உபசக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஸ்தபுதாதுகம் நிபுண சிந்தனே தாதகம் அப்படிங்கிற அபிசோத்திர சுவாமி யோசிக்கணும். உடம்பு இருக்குதே, இதனுடைய அவஸ்தைகள் கஷ்டங்கள்லாம் இருக்க, இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லவே முடியாது, நினைக்கவே முடியாது. நரக கர்ப்பவாதாதிகள்லாம் இந்த உடம்பு, ஏன்னா அவ்வளவு மட்டமான உடம்பு இது. உடம்பு நம்ம ஏன்னா இது பிரகிருதி கர்ம விஷயமா இருக்கிறதுனால, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த உடம்பானது அப்படி நம்மளை படுத்தி எடுத்துடுறது. அதனால அவ்வளவு படுத்தி எடுக்கிறதுனால இந்த கர்ம விஷயத்துவன்றது பிரகிருதி மண்டலத்துலதான், அங்க அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு பதிலே பாதிரி கேட்டார் பாருங்கோ, இவன் எப்படி ஆசைப்படுவான், அப்பா ஆசைப்படுவானா அம்மா ஆசைப்படுவானா, இவன் சம்சாரியாப்படுவானே, அது இவனுக்கு எப்படி வரும், அது வர வரும், அதெல்லாம் இங்க அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை நமக்கு காட்டி கொடுக்கறது. சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவன் சொன்னாக்கா இப்ப அவன் என்னத்துக்கு விளையாடணும், அவன் என்னத்துக்கு சாப்பிடணும், அங்க போய் பெருமாளியே அனுபவிக்க போறவனுக்கு ஜக்ஷன் அப்படின்றது இவன் வந்து அனுபவிப்பான் அப்படின்றது எதுக்கு, அது அது தேவையே இல்லையே அது. ஏன்னா அவனுக்கு இதுவா முக்கியம், ஜக்ஷத்து கிரீடன் ரமமான அப்படின்னு ஜக்ஷத்துக்கு சாப்பிடுறது, அவன் சாப்பிடணும்னு அங்க போய் பெருமாளியே அனுபவிக்க போன சாப்பிட வேண்டாம், அங்க போய் விளையாட வேண்டாம். அந்த அல்பமான சந்தோஷங்கள்லாமே கிடையாது. ஆனா என்ன அர்த்தம், இவன் கணக்க அது மாதிரி ஆசைப்பட்டானியாகள் அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் என்னக்கா மோக்ஷத்தை, மோக்ஷத்துல இது வரணும், விசுவாசம் வரணும். மோக்ஷத்துல விசுவாசம் வரணும்ன்ற ஒரே காரணத்துக்கோசரம் இந்த மாதிரி அல்ப சுகங்களை கூட உபநிடத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதான் சிற்றின்பத்தை உதாரணமா காட்டி பேரின்பத்துல ஆசை கொண்டு வரணும், அதுக்கோசரம் சொல்ல வரது. அதனால இந்த இடத்துல விரோதமே கிடையாது. ஆகவே கர்ம விஷயத்துன்றது உடம்பு இருக்கிறதுனால கர்ம விஷயத்தும் இல்லை, கர்ம விஷயத்தும் இருக்கிறதுனால உடம்பு இருக்கலாம், ஆனால் உடம்பு இருக்கிறதுனாலயே கர்ம விஷயத்தம் வந்துடும் அப்படின்னுட்டு சொன்னா அது தவறு. ஏன்னா உடம்பு ரெண்டு விதம், அப்ராகிருத சரீரம் பிராகிருத சரீரம்னு. இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் பிராகிருத சரீரம். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நம்ம வந்து இது இருக்கு பாருங்க, ஆராதனம் பண்றோம், ஆராதனம் பண்ற சமயத்துல நமக்கு பூத சுத்தி பண்றோம், பூத சுத்தி பண்ணிவிட்டாக்கா நமக்கு வந்து உடம்பு பரம சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்துல அல்லன்னா பெருமாள் நம்ம தொட முடியாது. பெருமாளை தொட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும்னா
அப்ராகிருதமான பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தொட்டு ஆராதனை பண்ணணும் நாம. அப்ப நமக்கு பூத சுத்தி பண்ணிண்டாக்கா உடம்பு சுத்தி ஆயிடுறது, அப்ராகிருதமா மாறிடும். அதன் பிறகு இது பண்றது, இது ஒரு விஷயம், ரகசியமான விஷயம். ரகசியம்னா என்ன அர்த்தம், அந்த காலத்துல தெம்பரை ஆண்டவன் ஆசிரமத்துல இருந்தது காலமா. அப்போ அங்க பெரிய வடப்பள்ளியில தெரிய பண்ணுவா, அதை வந்து ஆராதகால இருந்து பெருமாளுக்கு சாதிச்சு ஆராதனை பண்ணுவார். பரிசாரகால் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த பிரசாதத்தெல்லாம் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து பெருமாள் சன்னதியில வச்சிருவா, இவ ஆராதனை பண்ணிடுவான். ஆராதனை பண்ணிட்ட உடனே பிக்ஷா இன்னைக்கு சாய்க்கிறவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா பாருங்க, அதுல விசேஷமான பதார்த்தங்களை சின்ன மணப்பள்ளி ஆண்டவனுக்கு பிக்ஷ சாய்க்கிறாரு, அந்த மணப்பள்ளி இந்த விசேஷமான பதார்த்த பக்ஷ பக்ஷணமோ ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துன்னு போகணும். ஏன் தலை பண்றவ எடுத்துன்னு போக மாட்டான், அந்த பிரச்சார காலம் எடுத்துன்னு போக மாட்டான், ஆராத காலம் எடுத்துன்னு போவா, அல்லது பிக்ஷ சாய்க்கிறவா எடுத்துன்னு போவான். காரணம் என்னன்னாக்கா இவ அப்ராகிருதமான உடம்ப வச்சுன்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கா, அதனால அவ தொடுறது அப்ராகிருதமான பிரசாதம். அப்ராகிருதமான பிரசாதத்தை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாவ, அதனால அது அப்ராகிருதமானதுன்றதுனால அதை எடுத்துட்டு போவான்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடியா. அதனால இதான் அப்ராகிருதமான ஒரு பதார்த்தத்தினுடைய விசேஷம் இது. ஆகவே நம்ம இந்த லோகத்துல சம்சாரி திசையில பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணச்ச பூதசுத்தி பண்ணினதுனால நமக்கு இது வந்துடுறது, அப்ராகிருதமான உடம்பு நமக்கு வருது அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா. இங்கேயே அப்படின்னாக்கா முக்தி திசையில அங்க போயிட்டோம்னாக்கா நமக்கு ஏன் வராது இது, அது அப்ராகிருதமான சரீரம் வருமே எங்கேயும் சங்க, இங்கே பூதசுத்தி பண்ணிட்டு வரணும், அங்க அப்படி இல்லை, நினைச்ச மாத்திரத்துல அவனுக்கு வந்துடும், நினைச்ச மாத்திரத்துல நிறைய சரீரம் எடுத்துப்பான், ஒரு சரீரமோ பல சரீரமோ இவன் எடுத்துப்பான் சந்தோஷமா. சில சமயத்துல சரீரமே வேணாம்னு கூட இருக்கலாம் இவன். அதனால சூத்திரகாரருடைய திருவுள்ளம் இதுதான், அதனால கர்ம விஷயத்தும் இருக்கிறதுன்றது நியமம் கிடையாது. அதாவது சரீரம் இருந்தா கர்ம விஷயத்தான் இருப்பான் அப்படிங்கிறது நியமம் கிடையாது. அதனாலதான் இவன் எப்படி ஆயிடுறான் தெரியுமா, முக்கிய நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா பெருமானுக்கு சமமா மாறிடுறானா, இவன் பெருமானுக்கு சமமா மாறிடுறானா. பெருமாள் எப்படி அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனா இருக்கானோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா அவனை மாதிரியே ஆயிடுறான். மம சாதர்மியமாகத்தாக அப்படிங்கிறார் பெருமாள். இதை விஞ்ஞானம் இப்போ அஷ்ரித்ய மமசாதமியமா கதான்ற பகவத்கீதையில இந்த மாதிரி உபாசனமோ உபாயத்தையோ அனுஷ்டிக்கிறான்னா எனக்கு சமமா மாறிடுறா. அந்த எட்டு குணங்களாகட்டும் அல்லது திருமேனி ஆகட்டும் இதெல்லாம் அப்படிதான். பெருமாள் இஷ்டப்பட்டா அவர் திருமேனி, அவர் இஷ்டப்படலன்னா திருமேனி ஒழிச்சுருவார். ஞானீக சுரூபமா ஆனந்தீக சுரூபமா அவர் பிரகாசிப்பேருவர். மோட்ட திசையில நம்ம போனோம்னா அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த முக்தாத்மாவும், இது என்ன அழகான வார்த்தை இது, முக்தாத்மாவும் கூட அங்க போயிட்டான்னாக்கா முக்தி திசையில பெருமாள் மாதிரி ஆயிடுறான். ஒன்னே ஒண்ணு, பெருமாள் விபு இவன் அணு, பெருமாள் சேஷி இவன் சேஷன், பெருமாள் சுவாமி இவன் தாசன், பெருமாள் நியந்தா இவன் நியாமியன். அத மாதிரி ஒவ்வொன்னா சுருண்டு போங்க. எத்தனை இந்த வேறுபாடு எல்லாம் இருக்கலாம், ஆனால் சுரூபத்துல ஆனந்தீக சுரூபத்துல ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பா. ரெண்டு பேருக்கும் சர்வஜத்துவன்றது இருக்கு, ரெண்டு பேருக்கும் சத்திய சங்கல்பத்துவம் உண்டு, ரெண்டு பேருக்கும் சர்வசக்தின்னு உண்டு. என்ன வித்தியாசம்னா எல்லாம் அவனதீனமா இவனுக்கு வரும், மத்தபடி எல்லாம் பெருமாள் மாதிரியே ஆயிடுவான். பெருமாள் மாதிரியே அவன் ஆயிடுறதுனால எப்பேறப்பட்ட உசந்த ஒரு மோட்சம்ன்றது நமக்கு கிடைக்கிறது. இது இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நாம சிரமப்படக்கூடாது, நாம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றது தானே நாம கஷ்டப்படுறோம். இவ்வளோ ஆச்சாரியால் ஆச்சாரியால் திருவடியை பிடிச்சிட்டு அப்படி ஆசையா இருக்குமே ஆச்சாரியால எதுக்கு, அவர் நமக்கு பரநியாசம் பண்ணி வச்சு பெருமாள் திருவடிகளை சேர்த்து விட்டு எல்லாம் பண்றையோ, அப்படி பண்ணினதுனாலதான் ஆச்சாரியர் நமக்கு
அவ்வளவு உபாதையமா மாறிடுறேன். நாம ஆனந்தமா நம்ம காலத்தை கழிக்கும், அனிதா சுகம் வாசராக அப்படின்ற தேசிக்கணும். ஆனால் நம்ம வந்து எப்பொழுதுமே காலத்தை சுகமா போக்குறோம். உண்மையிலேயே நம்ம தேசியம் வந்து சாய்க்கிச்சே உத்தர கிருத்திய அதிகாரத்தை தான் சாதிக்கிற சமயத்துல இந்த பிரபத்தி உத்தர காலம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பலதசை, இதெல்லாம் பலதசை தான். இந்த பலதசையில நமக்கு எத்தனையோ விரோதிகள் வருவா, சண்டை போடுவா, தகராறு பண்ணுவா, உச்சவானவளை வீவா, குடும்பத்துல எத்தனையோ வரும், வடிமனுஷா எத்தனையோ விரோதம் பண்ணுவா, என்ன வேணாலும் வரட்டுமே, அதை அத்தனையும் அவன் பொருட்படுத்தாதேங்கிற சுவாமி தேசிக்கும். காரணம் என்ன, இதெல்லாம் கர்மாடியாக நமக்கு எல்லாம் வந்திருக்குது. இன்னொன்னு, என் ஆத்மஸ்வரூபத்தை யாராலையா செய்ய முடியுமா? என் ஆத்மஸ்வரூபத்தை யாராலையா அடிக்க முடியுமா? நாயமஹந்தி நகன்யதே அப்படிங்கிறது உபனிஷத்து பெருமானும் சொல்ற அதே வார்த்தைய கீதையில இரண்டாம் அத்தியாயத்தில், யாரும் கொல்லப்படுவதில்லை, யாரும் கொள்வதில்லை. யாராவது நம்ம நம்ம அவன் இவனை கொண்டுட்டான், அவன் இது பண்ணிட்டான்றமே, உடம்பதான் அடிக்கிறோம், உடம்பு அடிக்கிறோம். இப்ப எனக்கு அடியனுக்கு வந்து இப்ப இந்த காலில் இருந்து நரம்பு எடுத்து ஆபரேஷன் பண்ணினான், இந்த இடது காலில் நரம்பு எடுத்திருக்கா, அங்க மரத்து போன மாதிரி இருக்கு, எனக்கு இல்ல வழி இல்லாம கூட அவ்வளவு தெரியல, எனக்கு லேசாதான் தெரியுறது. ஏன் நரம்பெல்லாம் கொஞ்சம் அங்க எடுத்துடவே எனக்கு தெரியல. இப்போ அங்க ரத்தம் எல்லாம் ஒழுங்கா போச்சுன்னாக்கா, சரியா போயிடுத்துனாக்கா உரைக்குமோ நுவோம். ஏன்னா இப்ப ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் இல்லையே, அந்த உடம்புக்கு அந்த நரம்பு எடுத்துடவே தான் எனக்கு அந்த மாதிரி வலி தெரியுறது. நரம்பு எடுக்கலாம் என்னாக்கா சுரியல் சுரியல் வலிக்கும் அப்பெல்லாம். அத மாதிரிதான் எல்லாருக்குமே, நம்மளை வெய்யறதுன்றது கிடையாது, இந்த உடம்பதான் வெய்யறா. அதனால இது பிரபத்தி உத்தர தசை. பிரபத்தி உத்தர தசையில நமக்கு எல்லாமே பகவான் நம்ம நினைச்சுட்டு போகணும். விரோதம் வந்தாலும் விரோதமா நினைக்க வேண்டாம், விரோதிகளே கிடையாது நமக்கு. ஏன்னாக்க அவ அத்தனை பேரும் நம்ம உடம்பதான் விரோதிச்சுட்டு இருக்கா. அங்க அழகா சொல்ற கீதையில, இது வந்து நமக்கு விரோதின்றத நம்ம மனசு முதலானவைகள் தானே தவிர்த்து வடிவனுஷா கிடையாது, வடிவனுஷா கிடையாது யோகிக்கு. ஒரு யோகி இருக்கான் உபாசகன், அவனுக்கு வடிவனுஷா யாருமே விரோதிகளா இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா அவன் வம்புக்கு நம்ம போறது இல்லையே. அவன் ஒரு வியாபாரி இருக்கான், நானும் வியாபாரம் பண்றேன்னு போனாதான் ரெண்டு பேருக்கு போட்டி வருது. அதே அவன் ஏதாவது வியாபாரம் பண்ணி போறான், நமக்கு என்ன வந்ததுன்னுட்டு நான் யோகத்தை பண்றேன் உபாசனத்தை பண்றேன்னாக்கா நம்ம அம்புக்கு வரல அப்படின்னு அவ யாரும் நமக்கு விரோதமா பண்ணவே மாட்டா. காரணம், இந்த உடம்பு சம்பந்தமான பிரவர்த்திகள்லாம் வரச்சேதான் பரஸ்பர விரோதம் வருது. அந்த விரோதத்தை விரோதமாவே நினைக்க வேண்டாம். அதனால இந்த இடத்த உத்தர திசையில உடம்பு சம்பந்தமான வரதெல்லாம் பிராகிருதம், அதெல்லாம் கர்மாவடியா வந்தது, அதெல்லாம் தள்ளிடுங்கோ, அது தேவையில்லை அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால இங்கேயே அப்படி பாத்துக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கோசம் தான் இந்த உதாரணங்கள்லாம். முக்தி திசையில அது கடையிலே கிடையாது நமக்கு, மோட்ச திசையில நமக்கு எந்த ஒரு விரோதமும் கிடையாது. ஏன்னா கர்ம சம்பந்தம் கிடையாது, போன அதிகரணங்கள்ல சொன்ன மாதிரி அங்க போட்டி கிடையாது, நான் தான் நீ தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாரும் நாம தான் அப்படின்னு நம்ம சிந்தனை போகும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் குழாங்கோள் பேரரக்கன் குடம் வீய முனிந்தவனை குழாங்கோள் தென்குருகோள் சரவோகன் தெரிந்துரைத்த குழாங்கோள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினே அப்படிங்கிறார். குழாங்களாய் அடியீருடன் எல்லா ஸ்ரீவிஷ்ணுவான ஒன்னா சேர்ந்துருங்கோ, சேர்ந்துட்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்லி பெருமாளை அப்படியே கொண்டாடுங்கோ, நம்மளும் ஆனந்தமா கூத்தாடணும், அத மாதிரி இருக்கணும் அப்படின்னுட்டு அங்க சாதிக்கிறார் நம்மாழ்வார். அத மாதிரிதான் நாம இருக்க போறோம் அங்க, இங்கேயே அப்படிதான் இருப்போம். சில சமயத்துல வைமனசியம் வந்துடுறது, வைமனசியம் வந்துட்டுனாக்கா கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வந்து, அது கூட எது பெருமாள் கைங்கரியம் பண்றதுல போட்டி, அதுல ஏதோ வருது, அதுவே தவறுதான், அதுவே அபச்சாரம் மாதிரி ஆயிடும், அதெல்லாம் கூடாதுதான்.
ஆனாலும் கூட இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை ஒண்ணுமே பண்ணவே முடியாது, யாராலையும் மீற முடியாது. அதையும் மீறி நாம் இருக்கணும்னு சுவாமி தேசியனுடைய திருவள்ளம் அது. அவர் ஜீவனத்தில் அதெல்லாம் நடத்தி காட்டினவர் சுவாமி தேசிகன். அதனால அந்த மாதிரி பாருங்கோ. ஆகவே பாதிரி மகரிஷி உடம்பு இல்லவே இல்லை, இருந்தாக்கா கர்ம விஷயத்தம் வந்துருமே அப்படின்னு பாதிரி மகரிஷி சொன்னார். தேவனி மகரிஷி உடம்பு இருக்கு, உடம்பு வந்து இது கர்ம விஷயம்ன்றது அது பிரகிருதி மண்டலத்துல தான், அப்ராகிருதமான சேவை குண்டத்துல அது மாதிரி கிடையாது. அங்க பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, அப்ராகிருதமான உடம்பு தான் அங்க அப்படின்னு ஜெயவனி மகரிஷி சொன்னாங்க. அதனால உடம்பு இல்லைன்றதே இல்லை, உடம்பு எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு ஜெயவனி மகரிஷி திருவள்ளம். நம்மளுடைய சூத்திரக்காரரோ அது கிடையாது, இவன் ஆசைப்பட்டா உடம்பு உண்டு, ஆசைப்படலைன்னா உடம்பு கிடையாது. அதுதான் சூத்திரக்காரருடைய திருவுள்ளம். அது கூட தசாபேதங்கள் நிலைகள், அந்தந்த ஸ்டேஜஸ் அந்தந்த சமயத்தில் அதெல்லாம் எப்பொழுதுமே அதுன்றது கிடையாது அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். முக்த புரோக்தோ சரீர குஜிதத பகுதா சம்பவ குவாப்பியதீதோ கான கிரீடாதி சோக்தம் தனுகுணமத்வந்தமர்ஷம் நிரஸ்யன் ஸ்வச்சந்தோபயம் தத் க்ஷமமிதி வததி சும்மதம் சூத்திரகாரஹ ஸ்யாச்ச கர்மோத்பவம் தத் நிகிலமபி பரப்ரஹ்மவத் சமஸ்யே. உச்சித் முக்தஹ அசரீர புரோக்தஹ. சில உபனிஷத் வாக்கியங்கள்ல கொச்சித் சில உபனிஷத் சில இடங்கள்ல உபனிஷத் உபனிஷத் வாக்கியங்கள்ல நிறுத்தம் முக்தஹ முக்தனானவன் அசரீரஹ புரோக்தஹ சரீரம் அற்றவனாக சொல்லப்பட்டான், விசேடமாக சொல்லப்பட்டான். நகவி சசரீரஸ் சுதஹ பிரியாப்பியோ அபகதரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியாப்ரியே பிரசுதா அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டான். அதனால சரீரம் இல்லை அப்படின்னுட்டு ஒரு பட்சம். அத மேலும் குவாபி பகுதா சம்பவ அதீதா குவாபி இன்னும் சில இடத்துல ஏகதா பவதி திரதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதின்ற முதலான இடங்கள்ல பகுதா சம்பவ பல சரீரங்களை உடையவனாக சொல்லப்பட்டான், அதீதா போதப்பட்டான் அப்படின்னு. அது மட்டுமல்ல கிராண கிரீடாதிச்ச உத்தம் பாட்டு போடுறது ஏத சமக என்னாஸ்தே அப்படின்னு தான் சொல்றோம். சமகானம் எல்லாம் பண்ற அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால கானம் கிரீடாதி ஜக்ஷத்து கிரீடன்னு ரமமான அப்படின்லாம் இருக்கு, ஆதிசப்தத்தினால சாப்பிடுறது இவைகள்லாம் எடுத்துக்கணும். அவைகள்லாம் கூட சொல்லப்பட்டது, அப்ப உடம்பு இல்லாம இருக்காதே. அதனால ததனுகுணம் ததனுகுண இந்த ரெண்டு ஸ்ருதி, இந்த ரெண்டு ஸ்ருதி, ஒன்னும் சரீரம் இல்லைன்ற ஸ்ருதி, இன்னொன்னு சரீரம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடுறது இது பண்றது சாமகானம் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ருதிகள் பல சரீரங்களை உடையவனாக சொல்லப்பட்ட ஸ்ருதிகள் இவைகள்லாம் அதை அனுகுணமாக மதத்வந்தம் துவந்தம் ரெண்டு மதத்வந்தம் ரெண்டு மதம் மதத்தை ரெண்டு மதங்கள் அது ஆருஷம். ஆருஷம்னா ரிஷி, ஒன்னு பாதரி சொன்னது இன்னொன்னு ஜெயமினி சொன்னது. அதனால ரெண்டு ரிஷிகள் சொல்லக்கூடிய சொல்ல சொல்ல ரெண்டு ரிஷிகள் சொன்ன இந்த ரெண்டு பதத்தையும் நிரசியன்னு அதை நிரசனம் பண்ற நிரசனம் பண்ணிண்டு ஸ்வச்சந்தஸ்ய தத்து உபயம் க்ஷமம் ஸ்வச்சந்தஸ்ய ஸ்வ முக்தன் தன்னுடைய சந்தஸ்ய சந்தம்னு இச்சைன்னு அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம் தன்னுடைய இச்சையினாலேயே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே உபயம் ரெண்டுமே சரீரத்தோட இருக்கிறதோ அல்லது சரீரத்தை விட்டுறதோ சரீரம் இல்லாம இருக்கிறதோ
சரீரத்தோடு இருக்கிறதோ அல்லது சரீரமின்மையோ ரெண்டுமே அது க்ஷமம், அது சரியானதுதான். அவனுக்கு சங்கல்பத்தினால ரெண்டுமே இருக்க முடியும், உடம்ப வச்சுக்க முடியும், உடம்பு இல்லாமல் இருக்க முடியும் அவனால, அது இருக்குது. இதி வததி என்பதாக கூறுகிறார். என்னத்தை? சொம்மதம், தன்னுடைய திரவுள்ளத்தை, சூத்திரகாரர் திரவுள்ளம் அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்கியம் பண்ணணும், ஒரே அர்த்தத்துல தான் போறது எல்லா ஸ்ருதியும் அப்படின்னு சொல்றதுலதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளமே இருக்கு. எல்லா ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்துல தான் சொல்லின்னு போறது, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம்ன்றதே கிடையாது நம்ம வேதங்கள்ல. நீங்க வேதங்கள்ல விரோதம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பிரமாணம் இன்னொன்னு அப்பிரமாணம் ஆயிடும், ஒண்ணு பிரமாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு அப்பிரமாணம்னாக்கா, அப்ப வேதத்துக்கு நாஸ்திகள்லாம் சொல்றாங்க இல்லையோ, உங்க வேதமே ஒத்துக்க மாட்டோம் அது அப்பிரமாணம்னுட்டு, அது அது சரியா போயிடும். அதனால ஒரு ஸ்ருதி வாக்கியத்துக்கு கூட விரோதமே சொல்லக்கூடாது, எல்லா ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் பிராமாண்யம் சொல்லணும், பிராமாண்யம் சொல்லணும், இல்லாத போனாக்கா விரோதம் உண்டு. பிராமாண்யத்துல விரோதமே வந்து நாஸ்திகம் சொல்றது சரியா போயிடும். அதனால ஐக்கியரசன் சொல்ற எல்லா ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்தான் சொல்றது. அதனால காலபேதத்தை தசாபேதத்தை வச்சு நிலைகளுடைய பேதம் அதை கொண்டு சொல்லணும். அதனால சொம்மதம் சூத்திரகார வததி இல்லையே அப்படியானாக்கா பாதிரி சொன்னாரே கர்ம வசியத்தை வந்துடும் சொன்னாரே அப்படின்னா அது தப்பு. சாச்ச அகர்மோத்பவம் தன் நிகிலம் அப்பி, தன் நிகிலம் அப்பி, இந்த மாதிரி சரீரம் இருக்கிறதோ சரீரம் இன்மையோ எதுவா இருந்தாலும் சரி, அத நிகிலம் அப்பி அது அனைத்துமே அகர்மோத்பவம் சாச்ச கர்மோத்பவம் அண்ணன், கர்மாவனால உற்பத்தியானது அல்ல, கர்மாவனால வந்ததே கிடையாது. பின்ன அகர்மோத்பவம் கர்ம சம்பந்தம் இல்லாமல் அப்ராகிருதமா வந்தது அது அகர்மோத்பவம். அது தன்னிகளை நோக்கி எப்படி தெரியுமா? பரபிரம்மவத், பரபிரம்மவத், பரமாத்மா எப்படி அப்ராகிருதனா எப்பொழுதும் இருக்கானோ, எப்பொழுதும் ஆனந்தத்தோட எம்பெருமான் இருக்கான், எப்பொழுதும் சர்வஜன், சத்துசங்கல்பன், அவாப்த சமஸ்தகாமன், அத மாதிரி சர்வசக்தன், அந்த மாதிரியாகவே தமசிய பகவான் பரபிரம்மமான பரமாத்மா இருக்கானே பகவான், அவனுக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த முக்தனுக்கு எல்லாம் அகர்மோத்பவமா இருக்கு, கர்மோத்பவம் கிடையாது, கர்ம வசியத்துன்றதே கிடையாது, எல்லாம் அகர்ம வசியம்தான். அகர்ம விஷயமா போயிடுது, விரோதமே இல்லை. அத சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. ஆக முன்னாடி சொன்ன மாதிரி பாதரியனுடைய மதமும் சரிதான், தேவினி மகர்ஷியுடைய மதமும் சரிதான், ஆனால் ஒண்ணு இல்லை ஒண்ணுதான் சரி அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. ரெண்டு மதமும் காலபேதத்தினால தசாபேதத்தினால இருக்குன்னு ஒத்துக்கிறோம், அதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த அபாவாதிகரணத்தினுடைய சாரமே இதுதான், அபாவாதிகரணத்தினுடைய சாரமே இதுதான், தாத்பரியமே இதுதான். இது அது இங்க சாய்க்கிற இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். முக்த புரோக்தோ ஷரீர வஜிதத பகுதா சம்பவ க்வாப்யதீதோ கான கிரீடாதிசோக்தம் தனுகுணமதம் நிரசியன் ஸ்வச்சந்தோயம் தமமிதி வததி சும்மதம் சூத்திரக்காரமோவன் தன் நிகிதமபி பரபிரம்மவத்தம் சமஸ்ய கபிதாக்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராய.